அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய நிலைக்கு தன்னை கொண்டு வந்தார். நாம் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம் என்று எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்களுக்கு மாமிசம் இரத்தமும் இல்லை, மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆகையால் தேவனும் மனிதனை போலாகிவிட்டார். அதில் ரகசியம் என்ன? இந்த மனிதன் ஆதி மனிதனால் ஏமாற்றமடைந்த மனிதன், வீழ்ச்சியடைந்த மனிதன், அடிமையாய் போனவன். அந்த ஒருவனால் நம் அனைவர் மேலும் மரணம் ஆண்டு கொண்டது என்று பரிசுத்தாவியானவர் சொல்லியிருக்கிறார். அந்நியனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு விட்டோம். ஆட்சி நடத்த வேண்டி பிறக்கப்பட்டவர்கள், பிறப்பிக்கப்பட்டவர்கள், ஜெனித்தவர்கள், ஆட்சி நடத்த பிறந்தவர்கள். அல்லேலூயா. யாரு ஆதாம் சொல்ல ஆட்சி நடத்துக்குன்னே பிறந்தவன் மனிதன். அவனுடைய மதியினத்தினால், அவன் தன்னுடைய உடன்படிக்கையை மறந்ததினால், அவன் மீறுதல் செய்ததினால், தேவனை விட்டு வேற ஆவிகளுக்கு செவி கொடுத்தபடியால் அவன் எதற்கு செவி கொடுத்தானோ அந்த ராஜ்யத்துக்கு அடிமையாய் போனான். அல்லேலூயா. இதுதான் மனுக்குலத்திலே நடந்த சம்பவம். அதை ரோமாபுரியார் விசுவாசிகளுக்கும் தேவப்பிரியர்களுக்கும் எழுதும் போது அவ ஆரம்ப பாடம் பாருங்க, இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதை ஒப்பிட்டு பேசுகிறான். என்ன பேசின? ஐந்தாம் அதிகாரம் 17 வாக்கியம் என்று நினைக்கிறேன். வாசிங்க தம்பி. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, கவனிங்கள், ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, மரணம் என்கிற ஆட்சி வந்தது. அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் பாருங்கள். அடுத்ததொரு ஆட்சி நம்மை தேடி வந்தது. பெருமூச்சு விட்டு கொண்டு நிமிர முடியாமல், வாழ முடியாமல், தத்தளிப்புக்குள்ளேயே தவித்துக் கொண்டிருந்த அடிமைத்தன ஆட்சியின் உள் அகப்பட்ட ஜனங்களை தேடி ஒரு ஆட்சி வந்தது. அந்த ஆட்சிக்கு பேர் என்னது? கிங்டம் ஆஃப் கிரேஸ், கிருபையின் ஆட்சி. சொல்லுமா? கிருபையின் ஆட்சி வரட்டு, எனக்குள்ள வரட்டு. சொல்லு, சொல்லுவோம், கிருபையின் ஆட்சி வரட்டு, கிருபை. அல்லேலூயா. அப்படின்னா என்னது? ஏன் அதை கிருபைனாரு? எல்லாம் ஓசி கிருபைதான். ஆனா அதை எடுக்கிறதுக்கு, அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு என்ன வச்சாரு? ஒரு விதிமுறை. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. உனக்கு எல்லா சலுகையும் வந்திருக்கு. மரணம் என்கிற ஆட்சிக்குள்ளே தவிக்கிற தவிப்பிலிருந்து ஒவ்வொரு பாட்டிலையும் விடுதலை அடைய, ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் விடுதலை பெற்று வாழும்படி உங்களை தேடி வந்த கிருபையின் ஆட்சி உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே இலவசமான தேவனுடைய ஈவுகளையும், நன்மைகளையும், அபிஷேகத்தையும், விடுதலைகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்வில் பெரிய ஒரு அனுகூலமான சலுகையை ஏற்படுத்தினார். கிருபையின் பரிபூரணத்தையும், பரிபூரணம், நிறைவு. கிருபை ஏதோ கொஞ்சம் வாசில கொடுக்கறனால ஏதோ கொஞ்சம் கொடுப்போம், அப்படியா? ஃபுல்னஸ் ஆஃப் கிரேஸ், என்னது? நிறைவு, பூரணமா, பூரண சுகம், பூரண சமாதானம், பூரண சத்தியம். எரேமியாவை கொண்டு அப்படிதான் சொன்னார், நான் என்னை வெளிப்படுத்துவேன், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி, அவர்களை குணமாக்கி, அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன், பரிபூரண சத்தியத்தையும் வெளிப்படுத்துவே. ஒவ்வொரு மேலும் பலிக்கட்டேயா. கிருபையின் பரிபூரணம் ஒரு மனிதனை பாதுகாக்கும், ஆதரிக்கும். எப்ப வேணாலும் கேட்கலாம், எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம், எப்ப வேணாலும் நீ சார்ந்து கொள்ளலாம். அப்படி ஒரு கிருபையை
உங்கள் வாழ்க்கையில தந்தார். இங்க என்ன எழுதியிருக்கு? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரண. ஈவுனா அதுவும் கிஃப்ட். நீதி எப்படி கிடைக்குது? பரிசா கிடைக்குது. ஹல்லேலூயா. அப்போ இதை பெறுகிறவர்கள், இதை வாங்குறவங்க, கிருபையின் பரிபூரணத்தை வாங்குறவன், நீதியாகிய ஈவையும் வாங்குறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரானே ஜீவனை அடைந்து. நல்ல கவனிங்க, இந்த ஈவின் பரிபூரணம் கிருபையின் பரிபூரணம் ரெண்டையும் இயேசு கிறிஸ்துவினாலே பெறுகிறவன். ஹல்லேலூயா. இயேசு வழியா தான் கிருபை வருது, இயேசு வழியா தான் நீதி வருது. இயேசு அவன் கீழ்ப்படியாமையால் நம்மேல் மரணம் என்கிற கவர்மெண்ட் வச்சுட்டு போனான். இயேசு மரணவர் என்ன கீழ்ப்படிந்தபடியால், சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியால், தன்னை தாழ்த்தினபடியால், ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதை திருப்பி வாசிப்போமா? ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல், ஆதாம் என்கிற முதல் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆயிட்டான், அடிமை ஆயிட்டான். அது மாதிரி ஒரே மனிதனாகிய இயேசுவின் கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நான் கீழ்ப்படிஞ்சனோ இல்லையோ அது ரெண்டாவது. இயேசு கீழ்ப்படிஞ்சாரு, எனக்கு கிருபை வந்தது, நீதி வந்தது. ஹல்லேலூயா. இங்க ஏதோ நம்ம நல்லது செஞ்சோம், அதனால ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார், அந்த மனப்பான்மை தவறு. ஹல்லேலூயா. இங்க சொல்றார், இயேசு என்கிற ஒருவரால் நீதியின் பரிபூர்ணம் வருகிறது, கிருபையின் பரிபூர்ணம் வருகிறது. அதை யார் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் புது வாழ்வடைந்து ஆளுகை செய்வார்கள். அதாவது இயேசு நாம் பாடுபட்டு கிருபையோ நீதியோ சம்பாதிக்க வேண்டாம். இயேசு பாடுபட்டார். எப்படி? நம்ம பாவம் செய்யாமலே ஆதாமுடைய பாவத்தினால நம்மளும் பாவிகளாயிட்டோம். ஒரு நல்ல அறிவு வந்த பிறகுதான் பாவம் என்கிறதே நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி நம்மளும் பாவிகள் இல்லை, பாவம் செய்யல. ஆனால் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் நம்மளும் பாவிகள். அதே மெத்தட் தான் இங்கேயும். நம்ம நல்லவங்களோ நல்ல செஞ்சவங்களோ இல்லையோ, இயேசுவின் கீழ்ப்படிதல் நமக்குள்ளே கிருபைகளையும் ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறது. இது எந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல ஏறுது? ஓ நல்லடத்தினால் அல்ல, இயேசுவின் கீழ்ப்படுதலினால், இயேசுவின் உண்மையினால், இயேசு என்கிற ஒருவராலே. அல்லேலூயா. இயேசுவினுடைய நற்செயலால் நான் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் நீதியும் பெற்று புது வாழ்வு பெற்று ஆளுகிறவனாய் மாற்றப்பட்டேன். அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே ஜீவனை அடைந்து, ஜீவனை என்றால் புதிய வாழ்வை பெற்று ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆளுகை ரூல் பண்றது அதிக நிச்சயம். சொல்லுவ, நான் ஆளுவேன், நான் ஆளுவேன், இயேசுவினாலே நான் ஆளுவேன். அந்நியனை ஆள முடியாது, அந்நிய வல்லமை ஆள முடியாது, பிசாசியன் ஆள முடியாது. இயேசுவினாலே ஆளுகை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆச்சரியமா இருக்கு, நான் தகுதியற்றவன், ஆனா இயேசு தகுதி உள்ளவர். அந்த தகுதி ஏமேல வெளிச்சு. எப்படி? எப்படி? நான் தகுதி உள்ளவனா இருக்கும்போ ஆதாமுடைய தகுதி இல்லாமை, தகுதியற்ற தன்மை என் வாழ்க்கையில பலித்தது. அவன் பாவி, அதனால நானும் பாவி என்கிற பட்டியலுக்குள்ளே போயிட்டேன். இயேசு நீதிமான், நான் இப்ப நீதிமானா மாறிட்டேன். ஹல்லேலூயா. இந்த இயேசு என்கிற ஒருவரால் நான் கிருபையின் பரிபூர்ணத்தை பெற்றிருந்தால், நீதியாகிய ஈவை பெற்றிருந்தால், புது வாழ்வை அனுபவித்து சத்துரு மேல் ஆளுகை செய்ய முடியும். நான் ஆளுகை செய்வேன். இன்றைக்கு ஆளுகை வருகிறது. மரணத்தின் ஆட்சியை மாற்றுகிறார், அடிமைத்தன ஆட்சியை மாற்றுகிறார்.
கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் ஆளுகிற அந்தகார லோகாதிபதியின் ஆதிக்கம் மாற்றப்படுதே நாமத்தில் மாறட்டு. நன்றி. அல்லேலூயா. இதுக்குத்தான் இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். அல்லேலூயா. இயேசுனுடைய கீழ்ப்படிதல், தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். வேதத்தில் எழுதியிருக்கிறது அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். தம்முடைய விருப்பத்தை என்ன பண்ணினார்? வெறுமையாக்கினார். பலிபீடத்தில் வைத்தார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி உயர்த்தினார். இப்போ தேவன் உயர்த்தி வைத்தார் ஆதாமை. கீழ்ப்படியாமையினால் அவன் தாழ்த்தப்பட்டு போனான். அல்லேலூயா. இங்கே அதே தாழ்நிலையில் பிறந்த இயேசு தன்னை கீழ்ப்படிந்து தாழ்த்தினபடியால் தேவன் அவரை உயர்நிலைக்கு உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த அவருக்கு வந்த உயர்வு நமக்கு வருகிறது இன்றைக்கு. அதுதான் கிருபை. நீங்க சமாதானத்தோடு தெளிந்த புத்தியோடு தேவனுடைய நாமத்தையும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பீர்கள். ஆனால் எந்த எதிரான சூழ்நிலைகளையும் கீழ்ப்படுத்துவீர்கள். எந்த எதிரான பொல்லாத ஆவின் போராட்டங்களையும் கீழ்ப்படுத்துவீர்கள். சர்ப்பத்தின் தந்திரத்தை கீழ்ப்படுத்துவீர்கள். சத்துருடைய நினைவுகளை கீழ்ப்படுத்துவீர்கள். சாத்தானுடைய திட்டங்களை கீழ்ப்படுத்துவீர்கள். பொல்லாத ஆவினுடைய கட்டுகளை உடைத்து கீழ்ப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. 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 நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கை பாருங்கள். உங்க வீட்டுல சூழ்நிலையில, பிள்ளைகள் மேல, குடும்பத்துல, பொருளாதாரத்துல, சரிநிலையில, ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம், ஜப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, மன சமாதானம் உள்ள வாழ்வு, கர்த்தருடன் ஐக்கியப்பட்ட ரிலேஷன்ஷிப் வாழ்வு, இவை அனைத்திலும் எது ஆளுது? எது ஆளுது? கிருபையை வாங்கி வச்சுக்கிறீங்களா? பரிசாய் வர்ற தகுதியை பெறுறீங்களா? பெறுறமா? பரிசு கிஃப்ட்டு. நான் என்ன சொன்னேன்? நீதியாகிய ஈவு வாங்குறீங்களா? பரிசு பெற்றுக்கொள்றமா? கேட்டுட்டு போறதில்ல, பெறணும். வாசில கொடுக்கறத எப்ப வாங்கணும்? அப்ப போய் வாங்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். ஹல்லேலூயா. அதாவது ஞானி சொல்லும் போது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், ஐஸ்வர்யமும் கனமும் நலகவனி, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நிலையான பொருளும் நீதியும், நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என்னுடைய பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கலும் என்னுடைய வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். என்ன சிநேகிக்கிறோட களஞ்சியத்தை நான் நிரப்பணும். அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நியாய பாதையிலும் நீதியின் பாதையில நான் அவங்களை நடத்துறேன். சிநேகிச்சா ஆண்டவர் உங்களை நடத்த ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. நீங்க மெய்ப்பொருளை சுதந்தரிப்பீங்க. உங்க களஞ்சியத்தை அவர் நிரப்பிடுவார். உங்க களஞ்சியத்தை திறந்து பார்த்தா யார் இருப்பா உள்ள? உங்க மனசை திறந்து பார்த்தா உள்ள யார் இருப்பான்னு? உங்க இருதயம் களஞ்சியம். வாண்ட சொல்லாரு, உன் களஞ்சியத்துக்குள்ள நான் இருப்பேன். இருக்கிறாரா? உங்க இருதயத்தை திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறாரா? அல்லேலூயா. நல்லா பாருங்க, உற்று பாருங்க, உள்ள யார் இருக்கிறார் களஞ்சியத்துக்குள்ள? கவலையாதான் இருக்கு, தேவை, மன கிளேசம், மன சோர்வு, சந்தேகம், வசனமே இருக்கார். இயேசு தந்த வாக்குத்தத்தம் இருப்பதில்லை. இந்த களஞ்சியம் எல்லாம் வெறுமை. எம்டிஆர் கத்த சொல்றாரு, என்ன சிநேகிச்சிட்டியா நீ? உன் இருதை எங்க பார்த்தாலும் என்னை பத்தி சிநேகம் தானா? அப்ப எங்க நான் தான் இருப்பேன். அல்லேலூயா. சும்மா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இருந்த வித்தியாசமா இருக்கும். பஞ்சகாலத்திலும், குறைவுள்ள நாளிலும், தனிமையிலும், எதிர்ப்பு நிறைந்த நேரத்திலும் இயேசு நின்ன மாதிரி. இயேசு சிலுவையில் வேதனையில் மூச்சு விட முடியாம நிற்கிறார்.
உடம்பெல்லாம் கிழிச்சு தொங்குது, பாடியில எந்த சதையுமே இல்லை, சதையே இல்லை. நூற்றுக்கணக்கான அடிகள் கிழிச்செடுக்கிற மாதிரி அடிச்சு கிழிச்செடுவோம். எவ்வளவு நேரம் அடிச்சு கிழிச்ச முடியும் நீங்க பாருங்க. கிழிக்கிற ஒரு பொருள் வச்சு நம்ம பாடி கிழிச்சா எவ்வளவு நேரம் சதை இருக்கும் கிழிக்கிறதுக்கு? பிரஞ்சு வாட்டி நூற்றுக்கணக்கான அடிகள் அடிச்சு இழுக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் கிழிஞ்சு வரும். அப்படி உயிர் ஊசலாடி தொங்குறாரு. அப்ப அவர் மன்னிக்கிறார். காரணம், அவருடைய களஞ்சியத்துக்குள்ள பிதாவாகிய தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் களஞ்சியத்தை தேவன் நிரப்பி இருந்தார். ஹல்லேலூயா. அவர் அடுத்தவனுக்கு இளைப்பாறுதல சொல்றார், நீ இன்னைக்கு என் கூட பரதேசில இருப்ப அப்படின்ட்டு. அவர் ரெடி, இவர் ஆல்வேஸ் ரெடி. இவர் இல்லை நான் ஜோமணி ரெடி ஆகிட்டு வரேன், இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கிறேன் அப்படிலாம். அவர் ரெடியாக தான் இருந்தார். அவர் எனக்கு வந்த பிரச்சனை இப்படி பழியெல்லாம் சொன்னானுங்களா, நம்ம மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டானால இன்னும் மைண்டெல்லாம் ஒரு மாதிரி கவலையாக தான் இருக்குது. அவர் ரெடி, இங்கே உள்ள தேவன் நிரம்பி இருக்கிறார். அவனுக்கு கதை கொடுக்குறார். இங்கே இவருக்கே ஒன்றும் இல்லாமல் தூங்குறார். அங்கே பையன் கூப்பிட்டு, அம்மாவா வச்சுக்கோ, அம்மா இந்த பையன் தான் இருக்கிறான் பார்த்துக்கோ, கேர் அபவுட். அப்படி ஒவ்வொரு சம்பவங்களையும் இயேசு கிளீனாக செய்கிறார். பிகாஸ் அவருக்குள்ள பிதாவானவர் நிரம்பி இருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நிரப்புதல் என்பது இதுதான் சான்று. ஹல்லேலூயா. என்ன இருந்தாலும் நாம் தேவனுடையவர்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்ல, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே புது வாழ்வை அடைந்து ஆளுகை செய்வார்கள். நீ இயேசுவாலே புதிய வாழ்வை பெறுகிறாய். புதிய வாழ்வு, புது பலன். உன்னை நிரப்ப கேளு, களஞ்சியத்தை நிரப்பும் ஐயா. ஆவியானவரே, தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடைய ஆவி கிருபைகளை கொண்டு வருகிற ஆட்சி, ஈவுகளை கொண்டு வருகிற ஆட்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபையின் ஆட்சி. மரணம் என்கிற ஆட்சிக்குள்ளே இருந்த நம்மை தேடி கிருபையின் ஆட்சி வந்தது. அது கிருபையாகிய தேவ ஈவின் பரிபூர்ணம், நீதியாகிய பரிபூர்ணத்தையும் நமக்குள்ளே கொண்டு வருகிறார். அவர் கொண்டு வருகிறார். இயேசுவினாலே புது வாழ்வு, இயேசுவின் கீழ்ப்படிதல் என்னிலே புதிய வாழ்வை ஆரம்பிக்கிறது. இயேசுவின் கீழ்ப்படிதல் என்னிலே ஆட்சியை கொண்டு வருகிறது. வரட்டே. தேவனுடைய கிருபை நம்மை ஆளுகிறது. அல்லேலூயா. நாம் அதிகாரம் பெறுகிறோம் கிருபையினால். நமக்கு கிருபையாய் ஆட்சி கிடைக்கிறது. ஓசில வருது, தேவன் கிறிஸ்துவினாலே. நீ ஆதாமினாலே பாவிகளும் அடிமைகளுமாகி அந்தகாரத்துக்குள் இருந்தது போல் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே நீங்கள் புது வாழ்வையும் விடுதலையும் ஈவாக பெற்று நீங்கள் ஆட்சி நடத்துவீர்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இதுதான் சிம்பிள், இதுதான் ரொம்ப சிம்பிள். இயேசு பாடுபட்டார்னு பாடுறதுனால பிரயோஜனம் இல்லை, அது இதை உருவாக்கிற்று என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு தாகம் தாகம்னு சொன்னார், உண்மைதான். நல்ல காரியம், தியானிக்க நல்லா இருக்கு. சிலுவை தூக்கிட்டே போனார், பாவம் நீ, பாவம் பா, நீ உன்னை பற்றி பாவப்படும். அவர் அவ்வளவு பண்ணனால உனக்கு சம்பாதிச்சு வச்சதுதான் என்னது, அந்தஸ்து. அவன் சம்பாதிச்சிருந்தது அடிமைத்துவம், இயேசு சம்பாதிச்சிருந்தது ஆட்சி. அது எனக்கு இன்னைக்கு வேணும், அது எனக்கு இன்னைக்கு வேணும். அது என் வாழ்க்கையில பலிக்கணும், என் வாழ்க்கையில் பலிக்கட்டே. உன்னை ஆளுகிற அந்தகாரம் விலகுதே. உன் அடிமை கொண்டால் நீ என்னுடைய நுகங்கள் முறிந்தது. இயேசுவின் நாமத்தில் முறி முறி முறியட்டே. அடிமைத்தனங்கள் முறியட்டே. எதிரியினுடைய வல்லமை முறியட்டே. சாப கட்டுகள் முறியட்டே. எதிரான வல்லமைகள் முறியட்டே. எனக்கு உரிமை இல்லை. அல்லேலூயா. இது தேவன் உண்டாக்கின புது வாழ்வு.
அதைத்தான் கலாத்தியருக்கு கண்ணீரோட சொன்னார் பவுல், நீங்க மனுஷருக்கு அடிமை ஆகாதீங்க. என்ன ஆகாதீங்க? அடிமைனா அடிமைத்தனம். அங்கே இரண்டு பிறப்பை சொன்னார். ஆபிரகாமுக்கு இரண்டு குமார்கள் இருந்தார்கள். ஒன்று அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், மற்றொன்று வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். ஆனா அவனும் ஆபிரகாம் குமாரன் தான், ஆனால் அங்கீகாரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரன், ஆனா ரெண்டு வெரைட்டி தேவனுடைய பிள்ளைகள், ரெண்டு வெரைட்டி அடிமைகள், சுயாதீனர்கள். நீங்க யாரு? நிறைய பேர் அடிமையாவே தான் இருப்பாங்க கிறிஸ்தவத்துல. அதை விட்டு வெளியே வர்றதுக்கு தான் இந்த பாடம். ஹல்லேலூயா. சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி, அது வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அதாவது சொல்ல ஞான அர்த்தமுள்ளவைகள். அடிமையானிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனை துன்பப்படுத்தினான். மாம்சத்தின்படி பிறந்தவன், மாம்சத்தின்படி பிறந்த ஆபிரகாமுடைய குமாரன் தான் அவன். ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல, வாக்கு தத்தத்தின்படி ஆவியின் படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இப்பொழுது நடந்து வருகிறது. யாரால நமக்கு துன்பம்? கிறிஸ்தவர்களாலேயே துன்பம். நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளாலேயே துன்பம். அதத்தான் இங்க சொல்லுகிறார். மாமிசத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்தினான். அப்போ இப்போ அது நடக்கிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது? சைலண்டா இருக்குமா? சொல்லும் ஏதாவது ஒன்று. அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திர வழியா இருப்பதில்லை. ஏன்னா ஆதாமுடைய அடிமைத்தனம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் தேவ பிள்ளைகள் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவினால் வருகிற கிருபையின் பரிபூர்ணத்தையும் ஈவின் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் அனுபவத்தில் கொண்டு வருகிறவர்கள் மட்டும்தான் அதிலிருந்து ஜெயம் எடுத்து ஆட்சி பீடத்திலே கடந்து வருகிறார்கள். அதை செய்யாதது வரைக்கும் இவன் அடிமையாதான் இருப்பான். இவன் அடிமையானவளுக்கு பிறந்தவன். இப்ப சுயாதீனத்துக்கு பிறந்தவன் கிருபையை பயன்படுத்துறவன், ஈவை பயன்படுத்துகிறவன். அதத்தான் இங்க சொல்றேன். அப்போ பயன்படுத்துகிறவனும் பயன்படுத்தாதவனும் ஒருமித்து அனுபவிப்பதில்லை என்று சொல்லுகிறார். சுதந்திரத்துல ஒன்றித்து பங்கெடுக்கிறதில்லை. அடிமையானவளையும் அவள் பிள்ளையும் புறம்பே தள்ளி என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லி, புறம்பே தள்ளு. பத்தியலா எது? நான் ரெண்டு வெரைட்டி ஆஃப் பீப்புள் சொன்னேன்ல, ஆள முடியாத ஆளு, கிருபை பயன்படுத்தாத ஆளு. அந்த ஆளை வெளியே தள்ள சொல்லுது. கொஞ்ச காலம் அந்த ஆளுக்கு வாய்ப்பு உண்டு. இது உங்களுக்கு வாய்ப்பு. அதான் அவன் சொல்றாரு, அடிமையான இடத்துல போய் உட்காந்துட்டு அந்த இயேசபேல் ஆவியினுடைய ஆட்சி உன்னை கண்டிப்பா தேவராஜ்யத்தோட வெளியே தள்ளிடும். நீ வளர்ச்சிக்கு நிறைவா. ஹல்லேலூயா. இது கிருபையை பயன்படுத்து. கிருபைனா இனாமாய் வந்த அதிகாரம், இனாமாய் வந்த விடுதலை, இனாமாய் வந்த அபிஷேக கிருபை, தேவனுடைய பிரசன்ன தெய்வீகத்துவத்தின் பரிபூர்ணம், the fullness of God, the righteousness of God. ஆமென். தேவனுடைய மகிமை, the glory of God, the deliverance of Holy Spirit, the fullness of Christ, the fullness of wisdom, the fullness of knowledge. தேவ ஞானம், தேவனுடைய விசேஷத்த அறிவு, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம். இப்ப 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 இறங்கட்டே ஒவ்வொருவருக்குள்ளும். ஆவியானவர் இப்ப வைக்கட்டே. நிறைவே, நிறைவு வரட்டே. ஆவியானவரே, அபிஷேகமே, மகிமையே, தேவ கிருபையே, இப்போ நிரம்பி நிரப்பி 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 நிரப்பி. உம்முடைய கிருபை வேணும் ஐயா, உம்முடைய கிருபை.
देव नीति उव कृपन नन्म आशीर्वाद नंदे परिशुद्धावियान नाम गुण அவிசுவாச குணங்கள் அவபக்திக்கு ஏதுவான தன்மைகள் நம்மை விட்டு புறம்பே தள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புறம்பே நீங்க தான் சொல்லணும், வெளிய போ, அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். எது அறிக்கை முக்கிய முக்கியம், அறிக்கை செய்து அதை வெளிய தள்ளணும், விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வீர்கள், நீங்கள் ஆளுவீர்கள். உங்க கரம் ஆளும், உங்க கரம் உங்க எல்லையின் மேல் ஆளும். உங்க அபிஷேகம், உங்களிலுள்ள அபிஷேகம் உங்கள் வீட்டின் மேல் ஆளுகை செய்யும். என் மேலுள்ள அபிஷேகம் என்னையும் என்னிலுள்ள அனைத்தையும் ஆளட்டே. ஆட்சி முறியட்டே, பகைஞனுடைய ஆதிக்கம் என்னை விட்டு முறியட்டே, எதிரியினுடைய ஆதிக்கம் முறி, அடைவாய். அன்னியன் உன்னை ஆளுவதில்லை, அந்தகாரம் உன்னை ஆளுவதில்லை, பாவம் உன்னை ஆளுவதில்லை, தரித்திரம் உன்னை ஆளுவதில்லை, மரணம் உன்னை ஆளுவதில்லை. உன் கரம் ஆளுகை செய்யும், ஆவியானவர் உன்னை ஆண்டு நடத்துவார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிற அனைவர் மேலும் தன் நிலையை உணர்ந்து கிறிஸ்துவினால் ஈவையும் நீதியும் பெற்று கர்த்தருடைய ஆவியினால் புது வாழ்வை அடைந்து ஆட்சியடைய ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாத வாக்குகள் பலிக்கட்டும். இன்றைக்கு அது நிறைவேறட்டும். பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆளுகையும் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களும் ஆவியின் ஆட்சி அனைவர் மேலும் பலிக்கட்டும். உமக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில். ஆமென்.